காஞ்சனா 2 ரயில் மணிரத்னத்தோட சென்டிமெண்ட், மைக் பிடிச்சு கேள்வி கேட்கறது சங்கரோட சென்டிமெண்ட், அது போல பேய் பிசாசுன்றது ராகவா லாரன்ஸோட சென்டிமெண்ட் போல. முனியில் ஆரம்பிச்சு பழி வாங்குற ஃபார்முலாவை திருப்பி திருப்பி போட்டு இதோ மூணாவது பாகமான காஞ்சனா 2 இயக்கி உள்ள லாரன்ஸ் படத்துக்கு வர்ற பிசி சென்டர் ஆடியன்ஸோட பல்சை ரொம்ப கெட்டியாவே பிடிச்சிட்டாரு போல. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி காட்சி வச்சா வயிறு குழுங்க சிரிப்பாங்க, எங்கெங்க பயப்படுவாங்க அப்படியெல்லாம் கரெக்டா யோசிச்சு திகிலோட சிரிக்க வைக்கிறதுல கில்லாடி. அதையே இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ல எடுத்திருக்கிறார். சரி, கதையோட களம் என்ன? முனி படத்துல என்னங்க கதை? காஞ்சனா படத்துல என்ன கதை? அதே தான் காஞ்சனா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவாளராக லாரன்ஸ், அதே டிவியோட ப்ரோக்ராம் டைரக்டரா டாப்ஸி. போட்டிகள் காரணமாக தங்கள் வேலை செய்யும் தொலைக்காட்சியின் டிஆர்பி 2 இடத்திற்கு வர இதை முதல் இடத்திற்கு கொண்டு வர டாப்ஸி ஒரு யோசனை சொல்றாங்க. பேய் இருக்கா இல்லையா, இதுதான் கான்செப்ட். ஒரு பாழடைந்த பங்களாவில் இவங்க போய் பேய் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறாங்க. அதில் யதார்த்தமாக டாப்ஸி அந்த இடத்துலேருந்து ஒரு தாலி எடுக்க பேய் அவர் மேலே ஏறிடுது. அதுலேருந்து அவர் லாரன்ஸை சிவா சிவான்னு கூப்பிட்டு அடி பின்னி எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சிவாங்கிற ஆத்மா லாரன்ஸோட உடம்புல ஏற அவர் கோவை சரலாவை டார்ச்சர் பண்ணி நம்மளை வயிறு புண்ணாகிற மாதிரி திரிக்க வைக்கிறாரு. கோவை சரலா பயந்து போய் ஒரு பாதிரியார்கிட்ட போய் வழக்கம் போல இந்த ஆத்மாக்களை வரவழைச்சு அதனோட குறைகள் கேட்க விரிவடைகிறது ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் மொட்டை சிவாவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு. ஊனமா இருக்கிற நித்யா மேனனை இவர் காதலிக்கிறாரு. இவங்க எப்படி செத்து போனாங்க, அதுக்கு எப்படி பழி வாங்கினாங்கன்றது தான் மீதி கதை. சரி, இந்த படத்துல நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்களோட பங்களிப்பு என்ன? லாரன்ஸ் படத்தோட 2 பாதியில பேய் புகுந்து செய்வார் பாருங்க ஒரு கலாட்டா, அந்த ஒரு காட்சி போதும் இவரோட நடிப்புக்கு ஒரு சிவப்பு கம்பளை வரவேற்பே கொடுக்கலாம். டாப்ஸி கிளாமர் பிளஸ் ஆக்டிங்னு கிடைச்ச வாய்ப்புல சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. யார் என்ன செஞ்சா என்ன, எப்படி நடிச்சா என்ன, நான் தான் முனி தொடரோட முதல் ஹீரோன்னு சில காட்சிகளில் வரும் கோவை சரலா நிரூபித்து விடுகிறார். லாரன்ஸுக்கு கவுண்டர் கொடுக்கும் போதும் சரி, அடி வாங்கி பயந்து ஓடுற நேரத்திலும் சரி, இவரை மட்டுமே வைத்து இன்னும் எத்தனை முனி வேணுமானாலும் எடுக்கலாம். காமெடி குயின்றத மறுபடி நிரூபித்திருக்கிறாங்க. படத்தோட ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லாக இருக்குது. 4 இசையமைப்பாளர் இருந்தும் பாடல்கள் எதுவுமே மனசில் நிற்கலை. தமனோட பின்னணி இசை மிரட்டல், ஆனா சில காட்சிகள்ல பஞ்ச வச்சு அடைத்துக்கொள்ற மாதிரி தான் இருக்கு. சரி, படத்தோட கிளாப்ஸ் என்ன? லாரன்ஸ் கையில எடுத்த திகில் பிளஸ் நகைச்சுவை கான்செப்ட் இதிலும் டபுள் ஓகே ஆகியிருக்கு. இதுல கூடுதல் திகில் சேர்த்தது மிரட்டல். கோவை சரலா வரும் காட்சிகள் படத்துக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். இவரை லாரன்ஸ் போல அனைத்து இயக்குநர்களும் பயன்படுத்தினா இனி ஆண் காமெடி நடிகர்களுக்கு கஷ்டம்தான். முந்தைய பாகத்துல நடிச்ச அனைத்து நடிகர்களும் ஏதோ ஒரு காட்சியில எட்டி பாக்குறாங்க. எல்லாருமே பயந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டு போறாங்க. இதுல ஸ்ரீமன், மயில்சாமி, மனோபாலா இவங்கெல்லாம் செய்யற கலாட்டங்கள் நம்மளை சிரிச்சு சிரிச்சு முன்சீட்டியே போய் முட்டை வைக்குது. சரி, படத்துல பல்ப்ஸ் என்ன? லாரன்ஸ் எப்போதுமே தன் படங்களை குடும்பமா பாக்குற மாதிரி தான் எடுப்பாரு. அந்த வகையில இந்த படத்தோட முதல் பாதியில ஏன் முகத்தை சுழிக்க வைக்கிற சில வசனங்கள். ஃபிளாஷ்பேக் காஞ்சனா அளவுக்கு அழுத்தமா இல்லை. அதை தொடர்ந்து வரும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி என்ன பண பிரச்சனைன்னே தெரியல, பிளே ஸ்டேஷன் கேம் மாதிரி இருக்கு. மொத்தத்துல எப்படியோ திகில் பிளஸ் நகைச்சுவனு கலாட்டா செஞ்சு லாரன்ஸ் எப்போ நீங்க முனி 4 இயக்குவீங்கன்னு ஆடியன்ஸை கேட்க வைத்து விட்டார். சரி, படத்துக்கான ரேட்டிங் என்ன? 5/3. சினி உலகம், எனி டைம் சினிமா, www.cineulagam.com.